ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் பிரியாணி. இதை நம்ம வந்து மட்டன் பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அதில் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து மீல் மேக்கரை போட்டு பாயில் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதில் கொஞ்சம் தண்ணி. தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம், தண்ணி கொதித்ததும் இதில் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு போட போகிறோம். அது கூடவே நம்ம வச்சிருக்கிற மீல் மேக்கரும் அதில் போட்டு பாயில் பண்ண போகிறோம். மீல் மேக்கர் வந்து எப்பயுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும். ஸோ அதனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அதை வச்சுருந்தா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டரை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பிரியாணிக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் தயிர், அது கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பே லீஃப் வச்சுருக்கேன். அது கூடவே 2 வெங்காயம், 1 தக்காளி, இங்கே 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய். நான் வந்து இன்னைக்கு இதில் 2 பச்சை மிளகாய், அதில் 3 பச்சை மிளகாய் போடுறேன். இப்போது இந்த புதினாவும் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம், அதனால் நான் குக்கர் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1 ஸ்பூன் இது கொஞ்சம் சூடானதும் நம்ம வச்சிருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை அதை எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். அது கூடவே வெட்டி வச்ச 1 வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்திடலாம். வெங்காயம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுவோம். அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாயோட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்படி அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம்.
ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவும் நம்ம வெட்டி வச்ச ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக இந்த எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மசால் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு, உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மசால் வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கர் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த தயிர் கூடவே நல்லா அது பிளெண்ட் ஆகி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம இதை வேக வச்சு எடுத்தனால நல்லா வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசியை இதில் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதில் ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அரிசி வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி வராமல் நல்லா வரும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 விசில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. நான் விசில் எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னோட ஒன்று ஒட்டாமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா மேலோட்டமாக கிளறி விட்டுக்கலாம்.
நம்ம சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு எம்இ டேஸ்டி பிரமாதம். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிடுங்க.